விண்ணசிலிருந்து சிறப்புக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு பயனுள்ளவர்கள் நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஹிஸ்ட்ரியில் என்னென்ன படிக்கணும், எப்படி நம்ம படிக்கணும், இதுக்கு ஏதாவது விண்ணஸ்கிளாஸ் அகாடமியில் வீடியோக்கள் இருக்கா, மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். எம்டிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தகுதி தான் ரைட். ஆஃப் அப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த நம்ம வந்து ரீசனிங்கு மேத்தமெட்டிக்ஸ் அது மாதிரி தான் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா. மற்றபட்டுக்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ரைட்டா. பட் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்பல்சரி வந்து நீங்கள் 25 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபட்டுக்கு வந்து நம்ம ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன படிக்கிறோமோ அதை தான் நம்ம படிக்க போகிறோம். வேறு ஒன்றும் புதுசாக ஒன்று நீங்கள் வந்து படிக்க வேண்டியதில்லை ரைட். ஓகே, சிந்துவெளி நாகரிகத்துலேருந்து நான் ஒரு 10 கேள்விகள் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த கேள்விகள்லாம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் எம்டிஎஸ்க்குன்னு தனியாக நார்த் இந்தியன் ஒரு பிரபலமான ஒரு புக்லேருந்து வந்து எடுத்தேன். அதை வந்து இங்கிலீஷில் தான் இருந்தது, உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்களாம் இங்கிலீஷில் தான் கொடுப்பாங்க. அதை வந்து அப்படியே நம்ம மொழிபெயர்த்து நம்ம தமிழில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து சில முக்கியமான வார்த்தைகள்லாம் கீவேர்டெலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் தமிழ் மீடியம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேவா, ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். சிந்துவெளி பகுதியில் எங்கு பெரிய குளம், அதாவது கிரேட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருக்காங்க ரைட்டா. ஸோ இது எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரலாம் சொல்லலாம். மொகஞ்சாதாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் தான் இந்த பெரிய குளம் அதாவது கிரேட் பாத் வந்து கண்டறிஞ்சாங்க ரைட்டா. இல்லை அந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரெண்டாவது குவஷ்சன், அரப்பா மக்களின் சமூக அமைப்பு அதாவது சோசியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷில் பேர்லி இக்லட்ரேஷன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு சமத்துவமாக வந்து ஒற்றுமையாக வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மொழிபெயர்த்திருக்கோம். ஸோ சமத்துவம் அந்த மாதிரி இருக்கும், அதாவது ஜாதி வாரியாக இல்லை, தொழில் அடிப்படையில் இல்லை, நிறத்தின் அடிப்படையில் இல்லை, அவங்க சமத்துவமாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து இருக்குது சோசியல் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி ரைட்டா. ஸோ கடைசி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். சிந்துவெளி எந்த பகுதியில் செயற்கை துறைமுகம் கண்டறியப்பட்டது, இப்போ நம்ம சிந்துவெளி நாகரின்னு சொல்கிறோம் இல்லையா, அரப்பா சிந்துவெளி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை துறைமுகம் பகுதி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எந்த பகுதி அப்படின்றது கீழ்கண்டத்தில் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து சரியான பதில் என்ன அப்படின்னா லோத்தல். லோத்தல் எங்கே குஜராத்தில் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயற்கை துறைமுகம் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம சமச்சீர் பாட புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனிதனால் செயற்கையாக கட்டப்பட்ட வந்து ஒரு துறைமுகம், கப்பல் துறைமுகம் அப்படின்னா அது லோத்தல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம தமிழ் புக்கில் வந்து கொடுத்துருக்கோங்க ரைட்டா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செயற்கை துறைமுகம் எங்கன்னா லோத்தல். லோத்தல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ரைட்டா. ஸோ அரப்பா மக்கள் அறியாத உலோகம் எது அப்படின்றாங்க. ஸோ அவங்க மெட்டல் எந்த மெட்டலில் வந்து அவங்களுக்கு தெரியல, அவங்க அறியாத உலோகம் அவங்க பயன்படுத்தலை அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ எதுன்னு கேட்குறாங்க அரப்பா மக்கள் அல்லது சிந்துவெளி மக்கள் வந்து அறியாத உலோகம் மெட்டல் அப்படின்னு சொன்னால் அது வந்து இரும்பு. இரும்பு என்பதே இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்த கேள்வி, அரப்பா மக்கள் கீழ்கண்ட எதனோடு வாணிப தொடர்பு வைத்திருந்தனர் அப்படின்றாங்க. ஸோ இவங்க வாணிப தொடர்பு வந்து எதனோடு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து மெசபடோமியாவோட அவங்க வாணிப தொடர்பு வச்சுருக்காங்க ரைட்டா. நான் சொன்னால் விண்ணெக்ஸ்கிளாஸ் அகாடமியில் என்ன இருக்குது சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்களா நான் சொல்லிடுறேன். அதாவது ஹிஸ்ட்ரிக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4க்குலாம் சேர்த்து தான் போட்டிருப்போம். சிந்துவெளி நாகரிகம் முதல் அதுக்கப்புறம் வந்து மன்னர்கள் ஆட்சிகள் எல்லாமே மராத்தியர்கள் முகலாயர்கள் பாபர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக நம்ம வந்து சிலபஸ் பேஸ்டாக முழுமையாக நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக வந்து நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோவும் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவிலையும் PDF நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிவிஷனும் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்தாங்க அப்படியே கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ முழுமையாக வந்து கவர் ஆகும் ரைட்டா. என்ன கவர் ஆகாது முழுமையாக அப்படின்னா எந்த ஒரு பகுதி வந்து எம்டிஎஸ்க்கு கவர் ஆகலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கும் போது வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு படிப்போம். 10ஆம் வகுப்பில் உலக போர்லாம் நடந்தது இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரி மட்டும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ முழுமையாக பார்த்துட்டு மெட்டீரியல்லாம் டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பண்ணிட்டு 10ஆம் வகுப்பில் நம்ம உலக போர் சம்மந்தமாக பகுதிகள் இருக்கும், லெசன் இருக்கும் ஸ்டார்டிங்கில் ரைட்டா. அந்த லெசன் மட்டும் நீங்கள் கூடுதலாக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து இதுவே போதுமானது. ஸோ ஹிஸ்ட்ரி மட்டும் தான் உங்கள் சேனலில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. சிவிக்ஸ் குடிமியல் பகுதி 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அனைத்து லெசன்களும் புக் பேக் கொஷின் பாக்ஸ் கொஷின் இன்னர் கொஷினை வந்து லைன் பை லைனாக எடுத்து நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்கு செக் பண்ணி பாருங்கள். ஜியாகிரபி அதுவும் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து லெசன்களையும் கவர் பண்ணி 1000க்கும் மேற்பட்ட கேள்விகள் வித் PDF தனியாக வந்து ஜியாகிரபின்னு பிளேலிஸ்ட் இருக்குது.
செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எம்டிஎஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ கடைசியாக வந்து எக்கனாமிக்ஸ் படிப்பீங்க. எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th மட்டும் தான் அதிகமாக இருக்கும். ஸோ மீதிலாம் 11th வந்து கவர் ஆகும், 11th 12th. ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி தான் எம்டிஎஸ் படிக்கிறவங்க எக்கனாமிக்ஸ் நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் கூட நீங்கள் 11th அந்த 9th 10th மட்டும் நீங்கள் படிச்சுட்டா போகும். எக்கனாமிக்ஸ்க்கும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து சோசியல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய வரலாறு, குடிமியல், புவியியல், பொருளியல் இந்த 4 பகுதி நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தனியாக பிளேலிஸ்ட்டுக்கு நம்ம வினேஷ் கிளாஸ் அகாடமியில் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா? சரி, ஓகே. கீழ்கண்ட எந்த சிந்துவெளி பகுதி தற்போது பாகிஸ்தான் பகுதியில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த லோத்தல், அரப்பா, காலிபர்கன், ஆலம் கிர்பூர் அது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6th வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரப்பா அப்படின்றது பாகிஸ்தான் பகுதியில் இருக்குது. ரைட்டா? மொகஞ்சாதாரோ என்பதன் பொருள் என்ன அப்படின்றாங்க. அது வந்து ஆங்கிலத்தில் வந்து அதனோட லோக்கல் நேம் என்ன, உள்ளூர் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்ற மாதிரி வந்து ஆங்கிலத்தில் அந்த புக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட படிச்சிருப்போம், என்னது இறந்தவர்களின் மேடு, இறந்தவர்களின் மேடுன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மவுண்ட் ஆஃப் த டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ அது மேடு, மலை அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இருந்தவர்களின் மேடு அப்படின்றது தமிழில் மொழிபெயர்ப்பு, ஆங்கிலத்தில் மவுண்ட் ஆஃப் த டெட். ரைட்டா? மொகஞ்சாதாரக்கு இன்னொரு பேர் அல்லது லோக்கல் நேம் இந்த மாதிரி எப்படி கேட்டாலும். ஸோ இதுதான் வந்து விடை. கீழ்கண்ட எது மொகஞ்சாதாரோவில் கண்டறியப்பட்ட அமைப்பு அல்லது கட்டிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதாவது எது மொகஞ்சாதாரோ கண்டறியப்பட்ட அமைப்பு அல்லது கட்டிடம், அது ஆக்சுவலாக வந்து மிகப்பெரியன்னு வரணும். பெரிய அமைப்பு, பெரிய இது எல்லாமே அதில் கண்டுபிடிச்சது தான் பெரிய அல்லது மிகப்பெரிய அமைப்பு அல்லது கட்டிடம் அப்படின்னு சொல்லி வரணும். அந்த வார்த்தை இல்லாமல் இருக்குது, நீங்கள் சொல்லிடுறேன், பெரிய அப்படின்னு வரணும். ஸோ இதில் எல்லாமே பெரிய குளம் அந்த நம்ம பார்த்தோம்ல, அது எல்லாமே வந்து இது அங்கே கண்டுபிடிச்சது தான். இந்த தானிய களஞ்சியம்னு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கண்டுபிடிச்சதில் இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்திங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு அமைப்பு அல்ல வந்து மொகஞ்சதாரோவில் கண்டறியப்பட்டதிலே தானிய களஞ்சியம். ரைட்டா? ஸோ இந்த இதில் பெரிய அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லை, அதை நான் சொல்லிட்டேன். ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய ஆயுதம் மோஸ்ட்லி எதனால் ஆனது அல்லது பயன்படுத்திய ஆயுதம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இது ஆங்கிலத்தில் இருந்தது, நான் வந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கற்கள், ஸ்டோனு, இந்த மாதிரி காப்பரு, வெங்கலம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் அவங்க பயன்படுத்திய ஆயுதம் பொறுத்த வரைக்கும் வெங்கலம் யூஸ் பண்ணியிருக்காங்க, காப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆதிகால மனிதன் அப்படின்னாலே கற்களான ஆயுதங்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ மூணுமே சரி தானே, அப்போ மேற்கண்ட அனைத்தும்னு வரும். ஸோ அவங்க தெரியாத ஒன்று என்னென்னா இரும்பு அவங்க யூஸ் பண்ணலை. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா இரும்பு யூஸ் பண்ணலை தெரியாது அப்படின்னு சூஸ் பண்ண விட்டுடுங்க. மீதியெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? மனிதன் முதன் முதலாக பயன்படுத்திய உலோகம், மனுஷன் முதன்முதலாக பயன்படுத்திய உலோகம் மெட்டல், அவன் மனிதன் வந்து முதன்முதலாக பயன்படுத்திய மெட்டல் அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எது அப்படின்றதான் இப்போ கேள்வி. இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர். ஃபஸ்ட்டு வந்து மனுஷன் வந்து பயன்படுத்திய மெட்டல் அப்படின்னா அது வந்து காப்பர் அப்படின்றதான் சரி. ரைட்டா? ஸோ ஒரு 10 கேள்விகள் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு எடுத்துருங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து சமச்சீர் பாடப்புத்தகத்தில் எடுக்கல, அது எம்டிஎஸ்க்குன்னு தனியாக ஒரு புக் இருக்குது, இங்கிலீஷில் இருந்தது, நான் அப்படியே தமிழில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பகுதிகள் எல்லாமே நம்ம சமச்சீர் பாடப்புத்தகத்துலையும் இருக்குது, அதை நான் கேள்வி எடுத்திருக்கேன் இல்லையா அதுலேயுமே இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே இங்கிலீஷ் மீடியம் புக்கு, தமிழ் மீடியம் புக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சால் போதுமானது. ஸோ இது வரைக்குமே நமக்கு வந்து இங்கிலீஷில் தான் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, இந்த டைம் தமிழ்லையும் கேட்பாங்க அப்படின்றதுனால நீங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தை நம்ம சமச்சீர் பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணி படித்தே நம்மளால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஹிஸ்ட்ரிக்கான பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோக்கள் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் PDF டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை காசு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரிண்ட் அவுட் போட்டு கூட ஆன்சர்லாம் டிக் பண்ணி வச்சுட்டு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.